ಹಾಯ್ ಗೈಸ್, கிராந்திவீர சங்கொல்லி ராயண்ணா. பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி பற்றி எந்த பிளாக்லையும் நான் கவர் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால்தான் இன்றைக்கி இந்த பிளாகில் அதை பற்றி உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறது தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மான்சூன் கர்நாடகா சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. மான்சூன் கர்நாடகா சீரீஸில் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்த வீடியோ வந்து மங்களூர்லேருந்து நம்ம கிளம்புன வீடியோ. மங்களூர்லேருந்து யஷ்வந்த்பூர் வந்திருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சக்லேஷ்பூர் காட்டு வழியாக செம்ம சீனிக்கான ரூட்டு, அந்த ஒரு ட்ராவல் பிளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்த ஒரு ஜேர்னி நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது வரைக்கும் எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இங்கே பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன்லேயே, கேஎஸ்ஆர் பெங்களூர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அடிக்கடி இங்கே பெங்களூர் போயிட்டு வந்துட்டுருக்கிற வேலை இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 hours இல்லை 24 hours மட்டும் ஸ்டே பண்ணிவிட்டு பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணிவிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ரிட்டைரிங் ரூம்ஸ் அண்ட் டார்மிட்ரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எத்தனையோ ஸ்டேஷனில் அதை பற்றி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த கேஎஸ்ஆர் பெங்களூர்லேயும் எப்படி இருக்குது அந்த டார்மிட்ரி ஃபெசிலிட்டிஸ், ரிட்டைரிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போனா கேஎஸ்ஆர் பெங்களூரோடைய அவுட்டரில் தான் நின்றுட்டுருக்கேன், என்ட்ரான்ஸில் நின்றுட்டுருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டார்மிட்ரிக்கு எப்படி போகிறது, என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, ஃபேரிங் எவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். கேஎஸ்ஆர் பெங்களூரு எனி டைம் பார்த்திங்கன்னா செம்ம பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். மார்னிங் டைமில் நீங்கள் வந்தாலும் சரி, நைட் டைமில் வந்தாலும் சரி, எப்போவுமே க்ரௌடடாகவும் பிஸியாகவும் தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஷனில் கண்டிப்பாக டார்மிட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபெசிலிட்டி தான். கேஎஸ்ஆர் பெங்களூரில் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய என்ட்ரி கேட், மெயினான என்ட்ரி கேட் இது தான். இது வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் போகிற மாதிரி இருக்கும். இந்த என்ட்ரி கேட் கரெக்டாக தோ இந்த ஐ லவ் கேஎஸ்ஆர் பெங்களூர் இருக்குல்ல, ஒரு சிங்கம் கூட இருக்கே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஐ லவ் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம என்ட்ரு ஆகணும் ரிட்டைரிங் ரூம் போகிறதுக்கு. அங்கே என்ட்ரு ஆன அப்புறம் தோ இங்கே டாமினோஸ் இருக்குல்ல, டாமினோஸ் ஐஆர்சிடிசி ஃபுட் ட்ராக்லாம் போட்டிருக்குல்ல, அதுக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மேலே போகும். லிஃப்ட் இருக்குது ஆனால் அது வேலை செய்யலை. பக்கத்தில் இருக்க ஸ்டெப்ஸ்லாம் நம்ம மேலே ஏறணும். இந்த போட்டிருக்கு பாருங்கள், ரிட்டைரிங் ரூம்ஸ் அண்ட் டார்மிட்ரி ஃபார் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இதுதான் கேஎஸ்ஆர் பெங்களூருடைய டார்மிட்ரி. இது இந்த பக்கம் இருக்கிறது. ரிட்டைரிங் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகணும். கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டார்மிட்ரிஸும் ரிட்டைரிங் ரூம்ஸும் இந்தியன் ரயில்வேஸ் மெயின்டைன் பண்ணது கிடையாது. இந்தியன் ரயில்வேஸும் மெயின்டைன் பண்ணது கிடையாது, அதே சமயத்தில் ஐஆர்சிடிசியும் கிடையாது. ப்ரைவேட்டாக ஒரு ஹோட்டல் பார்த்திங்கன்னா இதை மேனேஜ் பண்ணுறாங்க. தோ கேஎம்ஏ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்மிட்ரியும் ரிட்டைரிங் ரூமையும் மேனேஜ் பண்ணுறாங்க. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயோடைய லைசன்ஸ் வாங்கி இங்கே கேஎஸ்ஆர் பெங்களூரில் நடத்திட்டுருக்காங்க. இது ஒரு பால்கனி ஏரியா மாதிரி டார்மிட்ரிக்கும் ரிட்டைரிங் ரூமுக்கும் நடுவில் இருக்கிற பால்கனி ஏரியா. அந்த ரிட்டைரிங் ரூம்ஸ் போகிற வழியில் தான் ரிசப்ஷனும் இருக்குது. நம்ம புக் பண்ண வேண்டிய ப்ராசஸ்ஸு அதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் இந்த பால்கனிலேருந்து பார்த்தா கேஎஸ்ஆர் பெங்களூரு ஸ்டேஷன் வியூ கிடைக்கும். அதாவது இது உள்ள, இதுக்கு வெளியில் அப்படியே போனால் என்ட்ரன்ஸ் வந்துடும். இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கடைங்க அதெல்லாம் இருக்கிற இடம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்தோடனே நம்ம நேராக ரிசப்ஷனுக்கு தான் போகணும். அந்த ரிசப்ஷன் ஏரியாவே என்னால் கிட்டே போய் காட்ட முடியல, ஏன்னா வீடியோ எடுக்கிறது அவ்வளோவா அலௌடு இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. ஸோ அதனால் கிட்டே போய் வீடியோ எடுத்து காட்ட முடியல. பட் அங்கே ரிசப்ஷன் போன உடனே என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் வந்து ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிடணும். ஆஃப்லைன் புக்கிங் மட்டும்தான், ஆன்லைன் புக்கிங் கிடையாது. எஸ்பிசி அதாவது கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி, அதாவது கன்ஃபார்ம் டிக்கெட் வச்சு ரிட்டைரிங் ரூம் வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் அந்த பிஎன்ஆர் என்டர் பண்ணிங்கன்னா இந்த கேஎஸ்ஆர் பெங்களூர் ரிட்டைரிங் ரூம்ஸோ டார்மிட்ரியோ காட்டாது, புக்கிங் நாட் அலவுட் இன் தி ஸ்டேஷன் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் நேரில் வந்து இங்கே ஆஃப்லைனில் புக் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆஃப்லைனில் புக் பண்ணுற ப்ரொசீஜர் என்னென்னா, ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க, அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும், உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் பிஎன்ஆர் நம்பரு, ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துடணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை டேரெக்டாக ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கொடுத்துடணும். ரிசப்ஷனிஸ்ட் வந்து அதை கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸில் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உங்ககிட்ட கேட்பார் என்ன ரூமில் நீங்கள் தங்குறீங்கன்னு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டா அவங்க வந்து அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து சாவி கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் ப்ரொசீஜரு. நீங்கள் வந்து மற்ற ஆஃப்லைன் புக்கிங்ஸ் மாதிரி கீழே வந்து ஒரு கவுண்டரில் போய் நீங்கள் வந்து அந்த புக்கிங்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டிக்கெட் மாதிரிலாம் எடுத்து பண்ணணும் அவசியம் கிடையாது. இது ப்ரைவேட்டாக யாரோ ஒரு ப்ரைவேட் ஹோட்டல் நடத்துறது அப்படிங்கிறதுனால எல்லா ப்ரொசீஜர்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே முடிஞ்சிடும், ரிசப்ஷன்லேயே முடிஞ்சிடும். இந்த பால்கனி ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா பெய்டு வெயிட்டிங் ஹாலும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பெய்டு ஏசி வெயிட்டிங் லாஞ்சு. இந்த பக்கம் இருக்கிறது பெய்டு நான் ஏசி வெயிட்டிங் லாஞ்சு. ஸோ இது அந்த பக்கம் அங்கே இருக்கு பாருங்கள், அது வந்து நான் ஏசி வெயிட்டிங் லாஞ்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸு கீழே யாரோ ஒருத்தர் எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. அது வந்து இந்த பால்கனியில் இருக்குது. கீழே பிளாட்ஃபார்ம்லேயும் ஒன்று இருக்குது, மேலேயும் ஒன்று இருக்குது. சப்போஸ் கீழே இருக்கிற ஏசி வெயிட்டிங் லாஞ்ச் வந்து கொஞ்சம் க்ரௌடடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மேலே கூட வந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கிற டார்மிட்ரி. ஸோ இது வழியாக தான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் இருப்பார், இந்த டார்மிட்ரிக்கான மேனேஜர் இருப்பார். அவர்கிட்ட போய் நம்ம அந்த புக்கிங்கை காமிச்சிடணும். ரிசப்ஷனில் புக்கிங் முடிஞ்சோடனே ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்ம் தந்தோடனே அவர் வந்து நம்மளுக்கான ஸ்லாட் எழுதிடுவார், நம்மளுக்கு எந்த ரூமு அதெல்லாம் ஸ்லாட்லாம் எழுதி நம்மளை உள்ள அனுப்பிடுவார். அப்படியே உள்ளே என்ட்ரானோம்னா ஒரு காஃபி மேக்கிங் மிஷின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் நம்மளுக்கு ஏதாச்சும் வாட்டர் பாட்டில்ஸோ கூல்ட்ரிங்க்ஸோ தேவைன்னா அது வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த டெய்லி எசென்ஷியல்ஸ் எண்ணெய், சோப்பு, ஷாம்பு அதெல்லாம் கூட காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா லேடிஸ் டார்மிட்ரி. தனியாக இங்கே லேடிஸ்க்கும் டார்மிட்ரி இருக்குது, 12 பெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து தனி டார்மிட்ரி. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 24 பெட்ஸு. இது வந்து ஜென்ஸுக்கான டார்மிட்ரி. இதுக்குள்ளே தான் நம்மளுக்கான டார்மிட்ரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு எந்த பெட்டு அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன். இந்த ஸ்க்ரீனை விளக்குன உடனே இதோ இந்த பெட்டு தான் நமக்காக அலாட் பண்ணியிருக்கிறது. தனித்தனி பார்ட்டிஷன் மாதிரிலாம் இருக்காது, ஸ்க்ரீன்ஸ் போட்டு தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். பாத்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸை பற்றி பார்த்துருவோம். காமன் வாஷ்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் தான். இங்கே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் பேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சைடு யூரினல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்ரூம்ஸு, டாய்லெட்ஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்கும். இந்தியன் டாய்லெட்ஸ், வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் ரெண்டுமே இருக்குது. அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரோடு இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மழை காலத்தில் கூட நல்லா சூடாக குளிச்சிக்கலாம். இந்த சிங்கிள் டார்மிட்ரி பெட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபேரிங் பற்றி சொல்கிறேன். ஒரு சிங்கிள் டார்மிட்ரி பெட்டுக்கு பார்த்திங்கன்னா இதோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு சிங்கிள் காட்டு, அதுக்கு மேலே ஒரு பில்லோ வித் பில்லோ கவர், அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டு, ஒரு திக்கான பிளாங்கெட்டு, நல்லா திக்கான பிளாங்கெட்டே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க குளிர்காலத்துக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கபோர்ட் இருக்குது, அந்த கபோர்டுக்கான கீயும் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம பெட் நம்பர் மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு அந்த கீ கொடுத்துட்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளக் டைப் சார்ஜிங்காக ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஹூக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மேலே வந்து ஃபேன்ஸ். ரெண்டு டார்மிட்ரி பெட்டு பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த பார்ட்டிஷனிங் போட்டு பக்கத்து பக்கத்தில் வந்து ரெண்டு டார்மிட்ரி பெட்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு சிங்கிள் ஃபேன் கொடுத்துருக்காங்க. பட் இவங்களே பார்த்தீங்கன்னா ஏசி டார்மிட்ரிஸும் வச்சுருக்காங்க, அது வேறு ஒரு ரூமில் தனியாக இருக்குது. ஏசி டார்மிட்ரிஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கே கேஎஸ்ஆர் பெங்களூரில். சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் இந்த டார்மிட்ரியில் இவங்க கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 12 லாஸ்க்கு 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வரும். ஸோ 200+ GST டோட்டலாக 224 ரூபீஸ் ஆகுது. நம்ம புக் பண்ணும்போது, அதாவது நான் புக் பண்ணது 12 லாஸ்க்கு தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ரிசப்ஷனில் புக் பண்ணும்போது
அவங்க வந்து 350 ருபீஸ் கேட்பாங்க. அதாவது எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 120 ருபீஸ் பார்த்தீங்கன்னா, அது வந்து இது மாதிரி என்னது டெபாசிட் மாதிரி, காஷன் டெபாசிட் மாதிரி. ஸோ நம்ம வந்து செக் அவுட் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலி ஆகிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 224 ருபீஸ் ஆகுது நான் ஏசி டார்மிட்ரி 12 ஹவர்ஸ்க்கு. இதே வந்து 24 ஹவர்ஸ்க்கு எடுத்தோன்னா 325 ருபீஸ் ஆகுது ப்ளஸ் ஜிஎஸ்டி, டோட்டலாக 364 ருபீஸ் வரும். இது ஜென்ஸுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி சேம் அமௌண்ட் தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஏசி டார்மிட்ரி இருக்குது, ரிட்டையரிங் ரூம்ஸ் தனித்தனி டீலக்ஸ் ரூம்ஸு சூட் ரூம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான ஃபேரிங் என்னங்கிறத இது அடுத்து ஒரு ஷார்ட் போடுற பாருங்க, அந்த ஃபேரிங் டேபிள் அதில் வந்து இருக்கும் கரெக்டாக. செக் அவுட் பண்ணும்போது அந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கொடுப்போம் புக்கிங் அப்போ, அதை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க, பில்லோடு தந்துருவாங்க. செக் அவுட் பண்ணோடனே ஒரு பில்லும் தந்துருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டார்மிட்ரி பொறுத்த வரைக்கும் டைமிங். ஏன்னா இவங்க வந்து 8 to 8 டைமிங் அப்படிங்கிற ஒன்று வச்சுருக்காங்க. சப்போஸ் வந்து நம்ம மார்னிங் 8 o'clock வந்தோம்னா நைட் 8 o'clock உள்ள கம்பல்சரி செக் அவுட் பண்ணிடணும். சப்போஸ் நைட் 8 o'clock வந்தோம்னா அடுத்த நாள் காலையில் 8 o'clock உள்ள கம்பல்சரி செக் அவுட் பண்ணிடணும். 12 ஹவர்ஸ் கணக்கு இது. சப்போஸ் 24 ஹவர்ஸ் கணக்காக இருந்தால் இன்னைக்கு காலையில் 8 o'clock வரும்னா நாளைக்கு காலையில் 8 o'clock வரைக்கும் கணக்கு. ஸோ இந்த 8 மணிங்கிறது தான் இவங்களோட கணக்கு. நடுவில் நீங்கள் எந்த டைமில் செக் இன் பண்ணாலும் சரி அந்த 8 o'clock அப்படிங்கிறது வந்து செக் அவுட் டைமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இந்த டார்மிட்ரிக்கு அப்படி. அண்ட் ஒரு சில டார்மிட்ரிஸ்க்கு அந்த டைம் மாறும். இந்தியன் ரயில்வேஸ் மெயின்டைன் பண்ண டார்மிட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் மாறும். ஒரு சில டார்மிட்ரிஸ் 9 to 9 இருக்கும், ஒரு சில டார்மிட்ரிஸ் 7 to 7 இருக்கும். அந்த மாதிரி டைமிங் மாறிட்டே இருக்கும். இந்த பெங்களூர் டார்மிட்ரிக்கு 8 to 8. கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்தாச்சு. மைசூர் ட்ரெயின்ஸ் யூஸ்வலாக டிபார்ட் ஆகக்கூடிய அந்த 5-6 பிளாட்ஃபார்ம்ஸ் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் போகிற ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகுதுன்னு தெரியல. எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம்? எஸ், பெங்களூரு டு மைசூர் ஃபுல்லி அன்ரிசர்வ் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து எந்த புக்கிங்கும் பண்ணல, எந்த டிக்கெட்டும் ரிசர்வ் பண்ணலை. அன்ரிசர்வ் ஓப்பன் டிக்கெட் தான் எடுத்திருக்கோம் பெங்களூர்லேருந்து மைசூருக்கு. ஸோ எந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்விடி பெங்களூரு டு மைசூரு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆப்ரேட் ஆகுது. அது ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸாக தான் ஆப்ரேட் ஆகுது. அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 11:30 எஸ்எம்விடியில் கிளம்பிடும். எஸ்எம்விடிக்கு அப்புறம் கண்டோன்மெண்ட்டு நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் வழியாக தான் மைசூர் ரூட் ஜாயின் பண்ணும். கேஎஸ்ஆர் பெங்களூரில் வந்து 12:15 12:15 இங்கேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கிளம்பும். ஸோ அந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பார்க்கலாம் க்ரௌட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ரௌடே இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா தூங்கிட்டு போகலாம். ஏன்னா நாளைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏதோ நடுராத்திரியில் ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின், கூட்டம்லாம் பெருசாக இருக்கவே இருக்காது, நல்லா ஜாலியாக படுத்துகிட்டே வரலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கடைசியில் சீட்டு கிடைக்கிறது, உட்காரத்துக்கு சீட்டு கிடைக்கிறது பெரிய குதர்க்கம்பான பாடாயிடுச்சு. செம ஒரு ரஷ்ஷுங்க. காரணமே இல்லாமையா எஸ்டபிள்யூஆர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பெங்களூர் டு மைசூர் வந்து 2 midnight ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று இந்த ட்ரெயின் 12:00 கிளம்பும் பெங்களூர்லேருந்து, இன்னொரு மெமு ஓடுது 2:05. ரெண்டுமே வந்து 12:00 ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின் தான். ஸோ காரணமே இல்லாமல் ஆப்ரேட் ஆகிருக்க மாட்டாங்க, டிமாண்டை பொறுத்து தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த க்ரௌடை பார்த்தாச்சு. பட் எப்படியும் ஒரு சீட்டு பிடிச்சாச்சு, உட்காரத்துக்கு ஒரு சீட் பிடிச்சாச்சு. ஒரு 4 hours ட்ராவலில் பெங்களூர்லேருந்து மைசூர் ரீச் ஆகிடும். குட் நைட் தாங்க. ஏன்னா காலையில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு சூப்பரான ரூட் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. உட்காந்துட்டேவாச்சும் கொஞ்சம் அப்படியே அசர்றேன். மார்னிங் மைசூர் ரீச் ஆகும்போது நான் வந்து வ்ளாகை முடிக்கிறேன். மைசூரு ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு நல்ல ட்ரெயின் ஆப்ஷன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நடுவில் வந்து பயங்கரமான குழப்பங்கள் ஏற்பட்டு செம்ம டிலே ஆகிடுச்சு. 4:30 to 4:45 ஆக்சுவலி உள்ளே வர வேண்டிய வண்டி, மைசூருக்கு வர வேண்டிய வண்டி 5:30 தான் உள்ளே வந்துச்சு. அதாவது 1 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. நடுவில் வந்து ஏதோ இந்த சிக்னல் கோளாறுலாம் ஆகிடுச்சா, அதனால் நடுவில் நிறுத்தி வச்சுட்டாங்க ரொம்ப நேரம். அதனால தான் டிலே ஆகிடுச்சு. பட் நாங்கள் நல்லா தூங்கிட்டோம். நடுவில் வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து இறங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கு சீட்டே கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நல்லா தூங்கிட்டே வந்துட்டோம். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூப்பரான ப்ளாகை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மைசூர் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது எந்த ரூட்டாக இருக்க போகுது, எந்த ட்ரெயினாக இருக்க போகுது, என்ன மாதிரி ப்ளாகாக இருக்க போகுது, எல்லாமே அடுத்த ப்ளாகில் அடுத்து வரப்போகிற வளாகில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேஎஸ்ஆர் பெங்களூரோட டார்மிட்ரி பற்றின ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. டாடா.